பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் விவகாரம் தமிழகத்துல சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று மயிலாடுதுறை பகுதிகளில் ஆளுநர் அவர்களுடைய வேலை நிமித்தமா போய் முடிச்சுட்டு வரும்போது ஆளுநருடைய வாகனத்தின் மீது கருப்பு கொடிகள் வீசப்பட்டது, கல் வீசப்பட்டது, பாட்டல்கள் வீசப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லப்பட்டது. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரிடம் முதலமைச்சர் பதவி விலகணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட ஒரு ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது சாமானிய மக்களுக்கு எப்படி இந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை முன்வைத்திருக்கிறார். ஆளுநர் மீது தாக்குதல் நடைபெற்றதா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி ஆகும்போது அங்கிருந்து கவர்னர் மாளிகையிலிருந்து ஏடிசி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல சேதம் எதுவும் ஆளுநர் வாகனத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? அது ஆளுநர் போகும் பாதையில கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் செய்தியாக எனக்கு தோன்றுகிறது. மற்றது எல்லாமே வந்து பெரிதாக்கக்கூடிய விஷயங்கள்ல பெரிதாக்கி கொண்டே போகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, கருப்பு கொடி பறந்து வந்தது அப்படிங்கிறது எங்க? ஆளுநருடைய வாகனத்தின் மீதா? அந்த சம்பவத்தின் போது பறந்து வந்தது. அதாவது காவல்துறை வந்து முற்றிலுமாக அந்த மாதிரி விஷயங்களை மறுக்கிறது. நான் இரண்டையும் சேர்த்துதான் நீங்க வந்து அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி எந்த விதமான பாதுகாப்பு எந்த விதமான தாக்குதலும் ஆளுநருடைய வாகனத்தின் மீது நடத்தப்படவில்லை. ஆளுநருக்கு முழு பாதுகாப்பு அளித்து அவருடைய பயணத்தை காவல்துறை உறுதி செய்தது அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை தெளிவாக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முயற்சிகள் எல்லாமே, அதாவது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்று ஒன்று நடந்ததே சட்டவிரோதம் அப்படிங்கிற உளவியலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக ஒரு பக்கம் இதை பார்க்க முடியுது. அதாவது போராட்டம் நடத்துவதே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை போராட்டம்னு சொல்லி ஒரு செட்டு மக்கள் வந்து சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வந்து சட்டவிரோதமானதுன்னு ஒரு காவல்துறை உளவியல் திரு அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறதோ, இன்னும் மிச்சம் இருக்கிறதோ அப்படின்னு தோன்றுகிறது. ஆனா கருப்பு கொடி எப்படி ப்ரொவோக் பண்ணாங்க? மூன்று நாளாக திமுக தலைமையில் இருந்து கடுமையாக ஆளுநர் குறித்து வந்திருக்கக்கூடிய விமர்சனத்தால தொண்டர்கள் தூண்டுதலின் பேர்ல இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு டேர்ம் பண்றது. இல்ல, அசம்பிளில ஒரு மனிதர் பேசினாரு, எனக்கும் ஆளுநருக்கும் இடையில வந்து எந்த விதமான சிக்கல்களும் இல்லை, தனிப்பட்ட முறையில எனக்கும் ஆளுநருக்குமான உறவு வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது, பழகுவதற்கு இனிமையானவர், எங்களுடைய ஆட்சியின் சிறப்புகளை ஆளுநர் பல இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கிறாரு, என்னிடமும் நேரில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு, பல மேடைகள்லையும் அதை பகிர்ந்திருக்கிறார், அதனால தனிப்பட்ட முறையில ஆளுநருக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்வது வந்து தொண்டர்களை தூண்டி விடுவதா? எந்த அகராதியில அவங்க இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பொருள் கொடுத்திருக்கிறாங்க? இல்ல, முரசொலியில காட்டமான அறிக்கைகள் வருது இல்ல, ஊர்கா புடவா வந்தீங்க, நீங்க என்ன ஜனாதிபதி நினைச்சீங்களா, இதெல்லாம் படிக்கும் போது தொண்டர்கள் ப்ரொவோக் ஆவாங்கன்றதுதான் அர்த்தமாகும். அதாவது ப்ரொவோக் ஆகுறாங்கிறது இதுலயா? நீங்க வந்து காலவரை இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை உங்களுடைய அறையில் வைத்திருப்பீர்கள், உங்களுடைய இல்லத்தில் வைத்திருப்பீர்கள், அதை அனுமதி கொடுக்கணும்னா அனுமதி கொடுக்கணும், அல்லது மேல அனுப்பணும்னா மேல அனுப்பணும், அது என்ன சட்டம் உங்களை சொல்கிறதோ அதை செய்யறதுக்கு முடியாம நீங்க அதையெல்லாம் நிலுவையில் வைத்திருப்பீர்கள். ஆனால் அதற்காக எதிர்வினை ஆற்றுவதற்கு யாரேனும் ஒருவர் வந்து தூண்டி விடணுமா என்ன? ஏற்கனவேதான் அது வந்து அந்த தேநீர் விருந்தை புறக்கணித்ததுலயே தான் வந்து அந்த பொசிஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு இல்ல. யாரெல்லாம் தேநீர் விருந்தில கலந்து கொண்டார்கள் அந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கை மதிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், வழக்குகள் இல்லாதவர்கள் எத்தனை பேர், வழக்குகளோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், யாரெல்லாம் அங்கு ஆளுநர் மாளிகையில வந்து தங்களுக்கு வெளிச்சம் தேடிக் கொள்கிறார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களும் சேர்ந்து வெளியில வரட்டும்.
அப்ப இந்த பிரச்சனைங்கிறது வந்து பெரிய அளவிற்கு தூண்டுதலின் பேரில் எல்லாம் நடக்கணும்னு இல்ல, இயல்பாவே மக்கள் மத்தியில அது ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு, அந்த அதனுடைய வெளிப்பாடா தான் அதை பார்க்க முடியுங்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கவா? எதற்காக தூண்டி விடணும்னு கேக்குறேன். தூண்டி விட்டா இந்த 100 பேரோட நிக்குமா? இது என்ன வேற சில அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டமா? இது அதிகாரப்பூர்வமாக கட்சிகள் நடத்துறதாக இருந்தால் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில உண்டானவங்க தான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்களா? தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க யாரோ கொஞ்சம் பேர் வர்றாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அது அது வந்து வெறும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமாக போயிரும். அதை வந்து பெரிதுபடுத்துவதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்யறாரு. இதுல பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறது. இது கவர்னர் வாகனங்கள் தாக்கப்பட்டதாக பெரிய வன் செயல்கள் நடந்ததாக ஒரு புகார் கடிதத்தை உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவேன்னு அவர் சொல்றாரு. ரைட்டு, அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல குறித்து என்ன சொல்லுகிறது? ஆளுநர்களுக்கு எதிரான போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துல எப்படி நடத்தியது அப்படிங்கறதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்து போயிடுவார்களா என்ன? திண்டிவனம் விழுப்புரம் பக்கத்துல சென்னாரெட்டிக்கு என்ன விதமான போராட்டம் நடந்தது அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சி எது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று இங்கு யாரும் விரும்பவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இடையில ஒரு முரண் வந்து தொக்கி நிற்பதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை. ஆனா அதை எப்படி இல்லாமல் செய்ய வேண்டும்? ஆளுநர் தன்னோட கையில இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒப்புதல் கொடுக்கணும்னா ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க பேசுறதை தமிழக முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையில இந்த முரண்பாடுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கறதான் மக்களும் விரும்புறாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறீங்க. இந்த பிரச்சனை நீட்டி விளக்கு மசோதால இருந்து ஏறக்குறைய 19 மசோதாக்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் டிஎம்கே விசஸ் ஆளுநர், ஸ்டாலின் விசஸ் ஆளுநர் அந்த டோன் இது எடுக்குதோ? மக்களுடைய பிரச்சனை, மக்கள் மொத்தமா தமிழர்களுக்கு விரோதமான போக்கு அப்படிங்கிறது இல்லாம கட்சிக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோனை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அண்ணாமலையோ எடப்பாடியோ அட்டாக் பண்றது எல்லாமே திமுகவை தான் அட்டாக் பண்றாங்களே தவிர மக்களுடைய உணர்வு குறித்து பேசுறது இல்லை. ஆளுநர் தொடர்பான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, ஆளுநர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய செயல்கள் மூலமாக அதை சொல்ல முடியும். ஆனால் ஆளுநர் வந்து ஆளுநர் தரப்புல இருந்து பதில், அரசியல் கட்சி விமர்சனம் போலவே ஆளுநர் தரப்பிலிருந்து பதில் வருகிறது. ஏ கே ராஜன் குழு ஒன்றுமே சொல்லல அப்படின்ற மாதிரி விளக்கங்கள் எல்லாம் வருகிறது. அதற்கு பிறகு ஆளுநர் பேச வேண்டிய விஷயங்கள், ஆளுநர் எல்லாம் சரியா தான் செய்யறாருங்கிறத ஆளுநருடைய செயல்கள் சொன்னா போதும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அங்கு நடந்ததற்கும் நடக்காததற்கும் அவர்கள் ஆளுநர் செய்ததற்கும் செய்ய தவறியதற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்கின்ற, ஆளுநர் மீது விமர்சனத்தை வைக்கின்றவர்கள் மேல பதில் விமர்சனத்தை வைக்கின்ற ஒரு போக்கை கட்சி அரசியலாக மாற்றுகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி தான் செய்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. இஷ்யூ வந்து எங்க வருது? தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய, தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் ஆளுநர் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதிக்கும் செயல் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் நினைக்கின்றன. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய குரலை செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு உணர்வுள்ள, ஜனநாயக உணர்வுள்ள, கூட்டாட்சி உணர்வுள்ள மக்கள் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அது எப்படி தொண்டர்களை தூண்டி விடுவதாகும்? இந்த மசோதாக்கள் மீது முடிவெடுங்கள்னு கேட்பதோ, முடிவெடுங்கள் என்பதை முடிவெடுக்க வலியுறுத்துவதோ எப்படி தொண்டர்களை தூண்டி விடுவதாகும்? ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே பிபிசி செய்தி மூலமா நம்மளுக்கு தகவல் வந்தது, ஆளுநர் மாளிகையிலிருந்து சபாநாயகருக்கோ முதலமைச்சருக்கோ அது ஒன்றும் தகவல் போகலை, அது நம்மளுக்கு தெரியுது. பிபிசியில ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி 19ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கில் அவர் கொஞ்சம் அனுப்புறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது, இந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப போறாரு அப்படிங்கிற தகவல் வருது. அதை ஏற்றுக்கொண்டு சட்டசபையிலும் முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஊடகங்கள் வழியாக செய்திகள் வர்றத நானும் பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப ஆல்மோஸ்ட் இந்த மசோதாவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? இருக்கலாம். அவர் வந்து அது மாதிரி விஷயங்களை ஏற்கனவே திட்டமிட்டு அந்த 19-20ஆம் தேதியில டெல்லி போவதாக ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்ட பயணங்கள் கூட இருக்கலாமா இருக்கலாம்.
அனுப்பி வைக்கலாம், அவர்களை நேரில் சந்திக்கலாம், இடையில ஏற்பட்ட அந்த முரண்கள் தொடர்பாக விளக்கம் கொடுக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இங்க எதற்காக போகிறார் என்பது நமக்கு தெரியாது இல்ல. ஆனா ஏதோ இப்போது வந்து அந்த அந்த ஆளுநர் பயணத்திற்கும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு அதை வந்து சுற்றி விடுவதிலையும் சிலர் வந்து தீவிரமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைக்கு பிறகு அவருடைய டெல்லி பயணம்ங்கிறது திடீரென்று அசைன் பண்ணப்பட்ட ஒரு பயணமாகத்தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கு ஒரு தொடர்பு இருக்காதா? ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைய மாநிலத்துல இல்ல, உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் போகுது, இவர் இங்கிருந்து கிளம்பி போறாரு, குறைந்தபட்சம் ஒரு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு வருவாரா இல்ல மாநில அரசுல சட்டம் ஒழுங்கு? இல்ல நீங்க நீங்க சொன்ன கடிதம் வந்து அதற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்டது தானே. 19-20 தேதிகள்ல வந்து இது தொடர்பாக அவரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாருன்னா வாட் டஸ் இட் மீன்? அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து முடிவு செய்யணும், உள்துறை முடிவு செய்யறது, ஏதோ ஏதோ அந்த மாதிரி ஒரு குடியரசுத் தலைவருக்கு யாரு அதற்கான அறிவுரையை சொல்லணுமோ அவங்க முடிவு செய்யறாங்க. அவர்கள் இது தொடர்பாக விவாதிப்பதற்கு வர சொல்லி இருந்திருக்கலாம், கலாம் தான், நமக்கு வந்து என்ன நடந்ததுங்கிறது உறுதியாக தெரியாது. ஆனா இது வந்து நேற்று மாலை நடந்ததற்கு உடனடியாக கிளம்பி போகிறார்ங்கிறது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பயணத்தை இதுல வந்து இணைத்து பேசி இணைத்து பார்ப்பதாகத்தான், இணைத்து ஒரு செய்தியை கிளப்புவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள்ல செய்திகள் ஆர்டிஐ மூலமா வரக்கூடியது இப்ப செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. 1998 பிறகு கட்டடங்கள் நிறைய அனுமதியின்றி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை ஆர்டிஐ மூலமா எடுத்து வெளியில வர்றாங்க. ஆளுநர் மாளிகைய என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த நேரத்துல இது ஒரு பேசு பொருளாக மாறுறது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒன்று எடுத்துக்கலாமா? அதாவது இது போன்ற விஷயங்கள் வந்து பல இடங்கள்ல இந்த வன பாதுகாப்பு தொடர்பான வன காட்டு நிலங்கள் வன நிலங்களை பாதுகாக்கிறது தொடர்பாக, அங்கு கட்டிடங்கள் கட்டாமல் இருப்பது தொடர்பாக, அந்த பகுதியில வாழக்கூடிய மான்களுடைய உயிர்கள் தொடர்பாக பல்வேறு சமயங்கள்ல, அதாவது இந்த இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் இல்லாம இருக்கும் போதே பல்வேறு சமயங்கள்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்பாக அவங்க கிட்ட இருந்து இது போன்ற கோரிக்கைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா அதுக்கு போதிய முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கறது இல்லை. அதிகார மையங்கள் வந்து அதை அவ்வளவு தூரம் பொருட்படுத்தாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நேரத்துல அதையெல்லாம் தூசி தட்டி சில பிரமுகர்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ சில செயல்பாட்டாளர்களோ இப்போது கூடுதல் முக்கியத்துவம் இதற்கு கிடைக்கக்கூடும், மக்களுடைய கவனம் வந்து இந்த பக்கத்துல இருக்கிறதுனால இதுல எல்லாம் ஒரு கூடுதல் புரிதல் மக்களுக்கு கிடைக்கக்கூடும்னு இப்போது எடுத்து சொல்லலாம். அது ஒரு விவாத பொருளாகவும் மாறும், அது விவாத பொருளாகவும் மாறலாம் மாறலாம். எனக்கு அது எந்த மாதிரி டெவலப் ஆகுதுங்கிறது உண்மையிலேயே நான் படிக்கல பார்க்கல, அதனால என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த அந்த அந்த இல்லம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை அல்லது ஆளுநர் இல்லம் தொடர்பாக ஏற்கனவே பல செயல்பாட்டாளர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப டெல்லி பயணத்தை ஒட்டி ஒரு விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. ஜனாதிபதி அவர்களிடம் நீட் விலக்கு மசோதாவை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. இப்ப அப்படி ஒருவேளை கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் அல்லது சேர்க்காத சூழலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எதுல அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மசோதாவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருவாங்களா? அதாவது தமிழ்நாட்டின் மீது ஒரு தீவிரமான பார்வை ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக தெரியுது. அதனால இருக்கு, கூறிய பார்வை, தீவிரமான பார்வை தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. தமிழ்நாட்டுல தங்களுடைய அரசியலை எப்படியாவது வென்றெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கிறதாக தெரியுது. அதற்கான முயற்சிகள்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்களை குடியரசுத் தலைவராக்குவது, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு ஏதாவது, தமிழ்நாட்டுல ஐகான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு ஏதாவது விருதுகள் கொடுப்பது, கௌரவிப்பது, இப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ள வருவதற்கு அவர்கள் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் எடுக்கக்கூடும். ஏன்னா இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலுக்கு நம்ம நெருங்கி போக முடியுமா அப்படின்னு முயற்சி செய்யலாம்.
இல்ல நான் அங்கதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது நீங்க களத்துல நிறைய நேரங்கள்ல நின்றுக்கிறீங்க, உளவியலா மக்கள் அதுக்கு தயாராவாங்களா, அதை ஏத்துக்கிடுவாங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இளையராஜாவுக்கு ஒரு முக்கிய விருது கொடுப்பதோ அல்லது ஒரு பொறுப்பு கொடுப்பதோ, தமிழிசை மாதிரியான தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உளவியலா ஆகா பரவாயில்ல பிஜேபியில நம்மளுக்கான அங்கீகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலை உருவாகுமா சார்? யதார்த்தமா தான் கேட்கறேன். இல்ல அது ஒரு மக்கள் மத்தியில உருவாகுதோ உருவாகவில்லையோ, ஆனா அதை ஒரு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது எங்கே புறக்கணிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்குதுன்னு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப வந்து நீட்டுக்கு ஆதரவாகத்தானே அந்த கட்சிகள் பேச வேண்டியது இருக்கு, அது தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலுக்கு எதிராக இருக்குன்னா அது எதிராகத்தானே இருக்குது. இப்ப நீங்க போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்து ஒருவேளை நீட்டு விலக்கு மசோதாவுக்கு அவரும் அனுமதி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, பிரச்சனையும் மக்கள் மத்தியில பேசு பொருளும் என்னவாகும்னா, போராடி வாங்கி கொடுத்துருக்கு திமுக, இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, ஆளுநர் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க இப்படின்னு ஒரு வேல்யூ அங்கதானே போகும். இவங்களுக்கு அதன் மூலமா ஒரு நல்ல பேரும் கிடைக்காது இல்ல? யதார்த்தமான வாதமா தான் கேட்கறேன். அதாவது இன்று உடனடியாக மக்கள் வந்து திமுகவினுடைய தொடர்ச்சியான போராட்டம், உறுதியான மனநிலை, அவர்கள் எடுத்த முன்னோக்கிய நகர்வுகள் ஒவ்வொன்றின் காரணமாக இறுதியில் அரசு இதற்கு செவி சாய்த்தது அப்படின்னு தான் இப்போது மக்கள் நினைப்பார்கள். இப்போது மக்கள் நினைப்பார்கள் உடனடியான விளைவு அதான் இருக்கும். அதுல நீங்க சொல்ற மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு 10 வருடம் கழித்து வாங்கி வாடக்கூடிய சில கைதிகளை விடுதலை செய்தது நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் மாபெரும் கலைஞராக இருந்த ஒருவருக்கு இந்த விருது கொடுத்தது இவர் தலைமையிலான அரசு அப்படின்னு 10 வருடம் கழித்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்படித்தானே பல விஷயங்களை வந்து அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறாங்க, தன்மயப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேற பெரிய பிரச்சனைகளை தான் நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி அட்வான்ஸ்டா அவங்க நகல்றாங்கன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப உடனடியாக மக்களுடைய மனநிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சமாவது நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது மோடி எதிர்ப்புல எதிர்ப்பை மோடி எதிர்ப்பின் கூர்மையை சற்று மழுங்கடிக்க செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அதுதான் 2024 பொறுத்த வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 2 இயர்லி டிபேட் தான். ஆனாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு இந்த கல அரசியல் சூழலை வச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க, நீட் விளக்கு மசோதா மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வாய்ப்புகளை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக கொடுக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு ஆதரவை திமுகவிடமிருந்து பெறுவதற்கு உண்டான வேலை திட்டமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு பலரும் இப்பயே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது 2 இயர்லி டு டிபேட் தான். ஆனாலும் உங்கள்கிட்ட கேட்கறேன், 2 இயர்லி டு டிபேட் தான், அதாவது ரொம்ப முன்கூட்டியே நாம வந்து அதை அனுமானிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் அல்லது ஆர்வம் சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கு பொருளாகும். ஆனா இப்போது நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கின்ற வகையில திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு சமரசத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு போகும் என்று நான் நினைக்கல. நீட் விளக்கு மசோதாவை கொடுக்கிறேன்னு உறுதி கொடுத்தாலும் கூட அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. யா, அது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன்வைத்தது, ஒன்றிய அரசு நிறைவேற்றியது. இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இந்திய ஒன்றிய அரசினுடைய அரசமைப்பு சட்ட கடமை, அந்த கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுல பெரிதாக சாதகமான விஷயம்னு எதுவும் இல்லை அப்படின்னு தான் அரசு சொல்லும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பாங்க, அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல். ஒரு நீண்ட நேர்காணல், ஆளுநர் மீதான தாக்குதல் என்பது உண்மையா, அது டெல்லி பயணம் என்ன மாதிரியான செய்திகளை கொடுக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சட்டப்பேரவையில் பேசிய பேச்சு அது தூண்டுதலின் பேச்சுன்னு சொல்றது வந்து
அது அது உண்மையான கருத்தா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல தெளிவான உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்து. ஆ சார் சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் பேசியதை வந்து யாருமே வந்து இப்போது மேற்கோள் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் திராவிட முரசொலியில் எழுதியதை மட்டும் முரசொலி கட்சி பத்திரிகை, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளை அது வெளிப்படுத்தும். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன பேசினாருங்கிறது தானே வந்து மிகவும் முக்கியமான செய்தி. முரசொலி வந்து கட்சி நிர்வாகிகளிடத்துல அல்லது கட்சி தொண்டர்களுக்கான பத்திரிகை அப்படின்னு, அதாவது பப்ளிக்கான பத்திரிகைனாலும் பெரும்பாலும் அதை பயன்படுத்துவது கட்சி ஆதரவாளர்கள் தான் பயன்படுத்துறாங்க. சாதாரண மக்களிடத்துல அது வந்து ஒரு பிற நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நாளிதழ்களை போல அது வந்து போய் சேரல. கட்சி ஆதரவாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில தான் கட்சி பத்திரிகைகள், எந்த கட்சி பத்திரிகைகளாக இருந்தாலும் அந்த வட்டத்தோடு நின்று போய்விடுகிறது. அப்படி வர்ற பத்திரிகைகளுக்கு வந்த செய்தியை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதும், தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலேயே பேசிய பேச்சை வந்து அவ்வளவு எளிதாக ஒதுக்கி வைப்பதும் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்கான வேலையா பாக்குறாங்க. வேலையாக மட்டும்தான் பார்க்க முடியும். அது போக நம்ம பேசும்போது ஒருவேளை ஒன்றிய அரசு நீட்டுக்கு விலக்கு மசோதாவை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா என்னன்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் மறுத்தார்கள் என்றால், அல்லது அது திரும்பவும் கிடப்பிலேயே அங்கேயே வைத்திருந்தார்கள் என்றால், அப்போது இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அது என்ன விதமான எதிர்வினைகள் வரும், அது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மசோதாவை நிறைவேற்றி வாங்குவதற்கு தமிழ்நாடு இன்னும் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்னு இன்னும் தீவிரமாக ஊடகங்கள்ல உரையாட வேண்டியது இருக்கும் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான தனிப்பட்ட பிரச்சனையாவோ யுத்தமாவோ தமிழர்களே ஏற்றுக்கொள்ளல. இது தமிழர்களுடைய உணர்வுக்கும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திற்குமான பிரச்சனையா தான் பாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய மசோதால ஏறக்குறைய 7 மசோதாக்கள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட மசோதாக்கள், இது எல்லாமே பேச வேண்டிய விவாதம். இந்த விவாதத்தோடு ஆளுநர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் ஆளுநருடைய செயல்பாடுகளும் தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுக்கு எதிராக இந்த வாதம் தான் முன்வைக்க வேண்டியது. ஆளுநர் வந்து இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் போது ஆளுநர் வந்து இதுல இருந்து ஒரு விஷயத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உணர்கிறேன்னா, அவர் வந்து தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய பதவியை, தன்னுடைய பொறுப்பை, தன்னை அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்வதை அனுமதிக்க கூடாது, அது சரியான செயல் அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வும் இப்போது உங்களோட உரையாடி கொண்டிருக்கும் போது வருது. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல் சார். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் இணைந்து பேரலையோடு தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி மில்டன்.